லைகா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் தயாரிப்பில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சிறப்பு தோற்றத்தில் லால் சலாம் பிப்ரவரி 9 முதல் திரையரங்குகளில். நினைவில் நிற்கும் திருமணப்பட்டு விவாகா தி சென்னை சில்க்ஸ். சென்னையில் உள்ள பிரபல தனியார் பள்ளிகளுக்கு மெயிலில் வந்த மிரட்டல். மிரட்டல் வந்ததை தொடர்ந்து பள்ளிகளில் குவிந்த மாணவர்களின் பெற்றோர்கள் மிரட்டல் வந்த பள்ளிகளில் காவல்துறை தீவிர சோதனை. மிரட்டல் விடுத்த நபர்களை தேடும் பணி தீவிரம். சென்னையில் உள்ள பல்வேறு தனியார் பள்ளிகளுக்கு இமெயில் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது. மர்ம நபர் அனுப்பிய அந்த இமெயிலில் உங்கள் பள்ளியில் 2 சக்தி வாய்ந்த வெடிகுண்டுகள் வைத்திருக்கிறோம் என்றும் அது இன்னும் சில மணி நேரத்தில் வெடிக்கும் என்றும் மிரட்டல் விடுக்கப்பட்டிருந்திருக்கிறது. இதனால் அதிர்ச்சி அடைந்த பள்ளி நிர்வாகத்தினர் உடனடியாக காவல்துறைக்கு தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். இதையடுத்து மோப்ப நாய்கள் உதவியுடனும் வெடிகுண்டு நிபுணர்கள் உதவியுடனும் சம்பந்தப்பட்ட பள்ளிகளில் சென்னை காவல்துறையினர் சோதனை நடத்தினார்கள். காவல்துறை சோதனையை அடுத்து பள்ளி நிர்வாகங்கள் சார்பில் மாணவர்களின் பெற்றோர்களுக்கு சம்பவம் தொடர்பாக குறுஞ்செய்தி அனுப்பப்பட்டு மாணவர்களை வீடுகளுக்கு அழைத்துச் செல்ல அறிவுறுத்தப்பட்டது. தொடர்ந்து பீதியடைந்த பெற்றோர்கள் பள்ளிகளுக்கு விரைந்து மாணவர்களை அழைத்துச் சென்றனர். நூற்றுக்கணக்கான பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை அழைத்துச் செல்ல ஒரே நேரத்தில் குவிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. சென்னை அண்ணா நகர், பாரிமுனை, ஜே நகர், கோபாலபுரம், ஆரியபுரம் போன்று சென்னையின் பல இடங்களில் உள்ள தனியார் பள்ளிகளுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது. சுமார் 13 மேற்பட்ட பள்ளிகளுக்கு மிரட்டல் விடுக்கப்பட்டதாக தெரிகிறது. தொடர்ந்து இந்த பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டு மாணவர்களை பாதுகாப்பாக வீடுகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டார்கள். பூந்தமல்லி அடுத்த காட்டுப்பாக்கம், கோபரசநல்லூர் மற்றும் திருமழிசை ஆகிய பகுதிகளில் தனியாருக்கு சொந்தமான பள்ளி இயங்கி வருகிறது. LKG முதல் 12 வகுப்பு வரை செயல்படும் இந்த பள்ளியில் ஏராளமான மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர். இந்த நிலையில் இன்று இந்த பள்ளியில் உள்ள அலுவலக இமெயிலிற்கு ஒரு இமெயில் வந்துள்ளது. அதனை பார்த்த ஊழியர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். அதில் இந்த பள்ளியில் 2 சக்தி வாய்ந்த வெடிகுண்டுகள் இருப்பதாகவும் அது வெடிக்கப் போவதாக குறிப்பிடப்பட்டிருந்தது. இதனால் அதிர்ச்சியடைந்த பள்ளி நிர்வாகத்தினர் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். தகவல் அறிந்து வெடிகுண்டு நிபுணர்களுக்கு தகவல் தெரிவித்ததன் பேரில் வெடிகுண்டு நிபுணர்கள் மோப்பனாய் உதவியுடன் பள்ளிக்கு விரைந்து வந்து பள்ளியில் உள்ள வகுப்பறை, அலுவலக அறை என பல்வேறு பகுதிகளில் வெடிகுண்டு உள்ளதா என தீவிரமாக சோதனை மேற்கொண்டனர். இந்த நிலையில் பள்ளியில் வெடிகுண்டு இருப்பதாக வந்த தகவல் மாணவர்களின் பெற்றோர்களுக்கு தெரிய வந்த நிலையில் மாணவர்களின் பெற்றோர்கள் பதறி அடித்துக் கொண்டு பள்ளிக்கு அதிக அளவில் படையெடுத்த வண்ணம் இருந்தனர். இதையடுத்து பள்ளிக்கு வந்த பெற்றோர்களுடன் மாணவர்கள் வீட்டிற்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். இதனால் பள்ளி வளாகத்தில் சிறிது நேரம் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. வெடிகுண்டு நிபுணர்கள் நீண்ட நேரம் சோதனைக்கு பிறகு பள்ளியில் வெடிகுண்டு ஏதும் இல்லை எனவும் வெடிகுண்டு புரளி என்பது தெரிய வந்தது. இதையடுத்து பள்ளி நிர்வாகத்தினர் சற்று நிம்மதி அடைந்தனர். மேலும் பள்ளிக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுத்து இமெயிலில் கடிதம் அனுப்பிய நபர் யார், அந்த இமெயில் யாருடையது என்பது குறித்து பல்வேறு கோணங்களில் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இச்சம்பவத்தால் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு நிலவியது. காவல்துறையினர் தீவிர சோதனைக்கு பிறகு எந்த பள்ளியிலும் வெடிகுண்டுகள் இல்லாததால் இமெயிலில் வந்த வெடிகுண்டு மிரட்டல் வெறும் புரளி என்றும் பொதுமக்கள் மற்றும் பெற்றோர்கள் யாரும் பீதி அடைய வேண்டாம் என்று சென்னை பெருநகர காவல்துறை சார்பில் வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி, ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.